அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 இந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கணும்னு நினைப்போம். பெற்றோர்கள் நம்ம குழந்தைக்கு எதிர்பார்த்துற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நம்ம குழந்தைக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் நாங்கள் லாஸ்ட் இயராக 4 இயர்ஸாக பதிவு பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப்னு சொல்கிறாங்களே சார், இந்த கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ரேங்க்னா என்ன? அப்போ இந்த ரேங்க்ல நிறைய கேட்டகரி அப்புறம் அங்கே இருக்கு. இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோங்க. அப்போ கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கட் ஆஃப் இஸ் டிசைடிங் ஃபேக்டர் இஸ் ரேங்க். அப்போ இந்த ரேங்க்னா என்ன, இந்த ரேங்க்ல என்ன கேட்டகரி இருக்கு? அப்போ ஆல் இண்டியா ரேங்க்னா என்ன, ஓபிசி ரேங்க்னா என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க், ஸ்டேட் ரேங்க்னா என்ன, பிசி ரேங்க், எம்பிசி ரேங்க், பிசிஎம் இந்த மாதிரி ரேங்க்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அப்போ ரேங்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் அது இம்பார்ட்டன்ட், ஒய் ரேங்க் இஸ் இம்பார்ட்டன்ட்? இப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ இடங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இத்தனை இடங்கள் இருக்குது, அந்த ரிசர்வேஷன் படி பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரிசர்வேஷன் படி நம்ம சீட் அலாட் பண்ணும்போது அப்போ ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அப்போ டிசைடிங் ஃபேக்டர் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ரேங்க்னா இப்போ மொத்தம் ஒரு 20 லட்சம் மாணவர் எழுதுனாங்கன்னா அந்த 20 லட்சத்தில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க், அவர் ஏஐஆர் 1, அவர் தான் ஹையஸ்ட் மார்க். அப்போ ஒரு 100வது ரேங்கில் இருக்கீங்க, 1 லட்சம் ரேங்கில் இருக்கலாம், 2 லட்சம் ரேங்கில் இருக்கலாம். இதெல்லாமே ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதா ஏஐஆர் ஆல் இண்டியா ரேங்க். அதே ஆல் இண்டியா லெவலில் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி ஓபிசியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, ஓபிசின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அதில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கீங்களா, செகண்ட் பிளேஸில் இருக்கீங்களா, அப்போ அந்த ஓபிசி ரேங்க்கில் இந்த ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ளே எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்கிறது ஓபிசி ரேங்க். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி கம்யூனிட்டியில் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, எஸ்டி, எஸ்டி கம்யூனிட்டியில் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, இதெல்லாம் டிசைடிங் ஃபேக்டர். தென் ஜென்ரல் கேட்டகரியிலேயே இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ்ல எத்தனாவது பிசிஷனில் இருக்கீங்க. அப்போது அந்தந்த கம்யூனிட்டி வாய்ஸ் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிறத டிசைட் பண்ணுறது கம்யூனிட்டி ரேங்க். ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனாவது இடத்துல நீங்கள் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ஆல் இண்டியா ரேங்க். அப்போ ஒரே மார்க் வாங்கியிருந்தால் அதை எப்படி முன்னாடி, யார் முன்னாடி வருவாங்க, பின்னாடி வருவாங்கிறத டைம் பிரேக்கிங் ரூல்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டுருக்கோம், அப்டேட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்நாடு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க், ஜென்ரல் ரேங்க் என்ன, ஸ்டேட் ரேங்க். தமிழ்நாடு ஸ்டேட்டில் நம்ம நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுவோம். அப்போ தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு 1 லட்சம் பேர், 1,20,000 பேர் எழுதினாலும் அப்ளிகேஷன் போடுறது ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்போது அந்த மாணவர்களில் நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் தமிழ்நாட்டு லெவலில் இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் ஸ்டேட் ரேங்க் அல்லது ஜென்ரல் ரேங்க். இப்போ தமிழ்நாட்டில் பிசி கம்யூனிட்டியில் எத்தனாயிரம் பேர் அப்ளை பண்ணலாம், பிசி கம்யூனிட்டியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க, பிசி கம்யூனிட்டியில் மட்டும் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்கிறது பிசி ரேங்க். அதே மாதிரி பிசிஎம், பிசிஎம்ல எத்தனாவது பொசிஷனில் இருக்கீங்க, எம்பிசி, எம்பிசி கம்யூனிட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் நீங்கள் எத்தனாவது பிளேஸில் இருக்கீங்க உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி. அப்போ ஈக்குவலாக இருந்தால் டை பிரேக்கிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் தமிழ்நாட்டு லெவலில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்கிறது கம்யூனிட்டி தான். தமிழ்நாட்டில் ஓவராலாக, தமிழ்நாட்டில் ஓவராலாக எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்டேட் ரேங்க். இந்த ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுறக்கும், அது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போதும் வரும். பட் உங்களுடைய இன்டர்னலாக சீட் அலாட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்கு பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அடுத்த இதுலேயே அடுத்த பேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, ஸ்டேட் ரேங்க்னா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா இப்போது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், அதே டேட்டா தான் இதில் மறுபடியும் போடுறேன். இப்போ லாஸ்ட் இயர் 2023 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் ரேங்க் என்ன, தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது பொசிஷனில் இருந்தீங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எத்தனாவது சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1442 ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போகலாம், அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஏன்னா தெர் இஸ் நோ ரிசர்வேஷன். அது ஓப்பன் கேட்டகரிங்கிறது யார் வேணாலும் அதில் கலந்துக்கலாம்.
அப்போது ஓப்பன் கேட்டகரிக்கு தமிழ்நாட்டு லெவலில் எத்தனாவது இருந்தா இருந்தீங்க அப்படிங்கிறத டிசைடிங் ஃபேக்டர். 1442 குள்ள இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வெள்ளூரில் கிடச்சிதுங்க. மார்க் என்ன? 603. இந்த வருஷம் அதே சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த 603 மாறும். இதில் கொஞ்சம் நஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே உங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன். இப்போ பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3302 ரேங்க் ஸ்டேட் ரேங்கில், தமிழக லெவலில் 3302 ரேங்க் வரை கிடச்சிது. கம்யூனிட்டி வைஸ் 2021 கிடச்சிதுங்க, 2021 கிடச்சிது. 556 நாகை மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். இப்பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 4071 ஸ்டேட் ரேங்க், பட் அது முக்கியம் கிடையாது. பிசிஎம்ல 195வது மாணவராக இருக்காங்களா தான் கிடைக்கும். அப்போ 196 கிடைக்கல. அப்போது இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். 541 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 4717 ஸ்டேட் லெவல் ரேங்க்கு, பட் 1084 ரேங்க் இருந்ததுன்னா எம்பிசியில் 1084க்குள்ளே இருந்தவங்களுக்கு நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது, 530 கட் ஆஃப். அதேமாரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 9431 அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க், பட் கம்யூனிட்டி ரேங்க் 717க்குள்ளே இருந்தால் தான் கிடச்சது, 448 நீலகிரிஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 112,816 தமிழ்நாட்டு லெவலில் 12,836 பொசிஷன் இருந்திருக்காங்க, பட் அந்த கம்யூனிட்டியில் 123 கட் ஆஃப், 383 நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜ். இப்போ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 14,234 ரேங்க்ல இருக்காங்க, அந்த கம்யூனிட்டியில் 43வது ரேங்க். ஏன்னா மொத்தம் 40, அது ஒவ்வொரு காலேஜ்லேயும் மொத்த சீட்ஸ் 4000 சீட்ஸில் ஒரு 1%ங்கிறப்ப 40 சீட் தான் இருக்குதுங்க. அப்போ 43 வரைக்கும் கிடச்சிருக்கு. 355 கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ். அப்போது இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த ஜென்ரல் ரேங்க்கு நிறைய வேரியேஷன் வரும். ஏன்? அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். அப்போது இந்த டிசைடிங் ஃபேக்டர் இஸ் அ கம்யூனிட்டி ரேங்க். பட் பொதுவாக இந்த வருஷம் நீங்கள் ஒரு 1440 1400 ஓப்பன் கேட்டகரி இருந்தீங்கன்னா கிடக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி 2000 இஸ் அ சேஃப், இங்கே 3300 இருக்கணும். 195 முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். 4000 முன்னாடி இருக்கணும், 4500 முன்னாடி இருந்தே கிடைக்கும். 1080 1060 இருந்தால் கிடைக்கும் ரேங்க்கு. இங்கே 700க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சி கம்யூனிட்டி இங்கே 9000க்குள்ளே இருக்கணும். அந்த எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 120க்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப், தட் மீன்ஸ் ஒரு 12000 ரேங்க்குள்ள இருக்கணும். இங்கே 40 இருந்தால் சேஃப், இங்கே ஒரு 14000க்குள்ளே இருந்தால் சேஃப். அப்போது இதை விட இதுதான் முக்கியம். அப்போது தமிழ்நாட்டு லெவலில் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இப்போ லாஸ்ட் இயர் உங்களுக்கு இதே மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மீண்டும் அது ஒவ்வொரு இயருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாயிரத்தி 2023 எப்படி இருந்திருக்கு, 22 எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்க, ஜென்ரல் ரேங்க் அல்மோஸ்ட் சிமிலர் கம்யூனிட்டி ரேங்க். 2021 2038 1095 1094 1084 1088 717. இதில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வந்திருக்கு, பட் எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த மாதிரி இருக்குது. 123 118 43 37. அப்போது இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஜென்ரல் ரேங்க்கும் முக்கியம், பட் ஜென்ரல் ரேங்க் விட டிசைடிங் ஃபேக்டரிஸாக கம்யூனிட்டி ரேங்க், டிசைடிங் ஃபேக்டரிஸாக கம்யூனிட்டி ரேங்க். அப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகும், ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் போய் சீட் எடுக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.